வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையிலே யாழ்ப்பாணம் புங்குடுதீவு முடக்கப்பட்டிருக்கிறது. புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு முடக்கப்பட்டிருப்பதுடன் இன்றும் 384க்கும் மேற்பட்டோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று இனம் காணப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் 1212 குடும்பங்களைச் சேர்ந்த 3945க்கும் மேற்பட்டோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். புங்குடுதீவு பகுதியில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனினும் புங்குடுதீவு பிரதேசத்திலிருந்து யாரும் வெளியேறாதவாறும் அப்பிரதேசத்துக்குள் யாரும் உட்செல்லாதவாறும் பிரதேசம் முடக்கப்பட்டிருக்கிறது. புங்குடுதீவு பகுதிக்குள் வேறு எவரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. குறித்த பகுதியில் புங்குடுதீவு ஒன்றியம் மற்றும் நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலய நிர்வாகத்தினரால் சமைத்த உணவுகள் பொதியிடப்பட்டு வழங்கப்படுகிறது. அத்தோடு சர்வோதய நிறுவனத்தினால் குடி தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. அதேவேளை நெடுந்தீவு, நயினாதீவு மற்றும் ஏனைய தீவுகளுக்கான படகு போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெற்று வருகின்றன. காலை ஒரு சேவையும் மாலையில் ஒரு சேவையும் இடம்பெறுகிறது. அச்சேவை கிணங்க யாழ்ப்பாணத்திற்கான பேருந்து சேவையும் இடம்பெறுகிறது. குறிப்பாக தீவு பகுதிக்குள் தீவக முகவரி அடையாள அட்டை உடையவர்கள் மட்டும் தீவு பகுதிகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தீவு பகுதிகளுக்கான படகு சேவைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் ஆடி தொழிற்சாலையில் கடமையாற்றி கடந்த 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பெண் புங்குடுதீவில் கலந்து கொண்ட பிறந்த நாள் நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கும் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்று 384க்கும் மேற்பட்டோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே கொரோனா தொற்றுக்குள்ளான புங்குடுதீவு பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்ற பெண் உட்பட 4 பேர் நேற்றிரவு தனிமைப்படுத்தல் முகாமிற்கு சுகாதார பிரிவினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். புங்குடுதீவு மடத்துவழி பகுதியில் போலீசார், கடற்படையினர் மற்றும் கிராம அலுவலர்களால் பயணிப்போர் அனைவரும் சோதனையிடப்பட்டு விவரங்கள் பதியப்பட்ட பின்னர் அப்பகுதியூடாக பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். எனினும் புங்குடுதீவு பகுதியில் இருந்து எவரும் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள், ஊர்காவல்துறை போலீசார், கடற்படையினர், சுகாதார பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வணக்கம். நாங்கள் இப்போது புங்குடுதீவு மடத்துவழியில் இருக்கிறோம். இந்த புங்குடுதீவு மடத்துவழி என்கின்ற இந்த இடம் வந்து வேலனை மற்றும் புங்குடுதீவுக்கு இடையிலான கடல் பாதை முடிவடைகின்ற இடமாக இருக்கிறது. அதாவது புங்குடுதீவிற்கு உள்ளே நுழைகின்ற பாதையாக இருக்கிறது. இங்கு கடற்படையினுடைய காவலரன் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் புங்குடுதீவினுடைய நிலைமை. கடந்த 2-3 நாட்களாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலான கொரோனா COVID-19 வைரஸ் தாக்கத்திற்கு மத்தியிலே கம்பகா மினுவாங்கோட ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரிந்த 2 பெண்கள் புங்குடுதீவை வந்தடைந்திருந்தார்கள். அதிலே ஒருவருக்கு கொரோனா பரிசோதனையில் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு புங்குடுதீவு கண்ணகிபுரம் நுழைவாயிலில் இருந்து குறுகட்டுவான் வரையிலே புங்குடுதீவு முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளியிலிருந்து யாருமே புங்குடுதீவுக்கு செல்ல முடியாது. அதே போல புங்குடுதீவிலிருந்து தொழில் நிமித்தம் காரணமின்றி வேறு எந்த காரணங்களுக்காகவும் யாரும் வெளியில் சென்று வர முடியாத அளவிற்கு முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இங்கிருக்கின்ற கடற்படை அதிகாரிகள், புங்குடுதீவைச் சேர்ந்த 3-4 கிராம சேவகர்கள், அதே போல போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நெடுந்தீவு, நயினாதீவு போன்ற தீவகங்களுக்கான போக்குவரத்தும் இந்த பாதை வழியாகத்தான் நடைபெறுகிறது. ஆகவே அங்கும் படகு சேவைக்கு ஏற்ற நேரத்திற்கு அடிப்படையிலே தான் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது, மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கொரோனா COVID-19 வைரஸ் பரவலை அடுத்து இந்த நடவடிக்கைகள் இறுக்கமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த நுழைவாயிலில் இருந்து கடற்படையினரின், போலீசாரின், அதே போல கிராம சேவகர்களுடைய அனுமதியோடு தான் நாங்கள் உள்ளே செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இங்கிருந்து நாங்கள் அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். பாருங்கள்.
நாங்கள் வந்திருப்பது புங்குடுதீவு கண்ணகைபுரம் நுழைவாயில் பகுதி. இந்த இடத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், அண்மை காலமாக சில ஆண்டுகளாக புங்குடுதீவினுடைய நுழைவாயிலினுடைய அடையாளமாக திகழ்கிறது. இந்த நுழைவாயில் பகுதியிலிருந்து குறுகெட்டுவான் வரையிலே இந்த பகுதி முற்றுமுழுதாக முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு ஊரடங்கு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ஆனால் இங்கிருக்கின்ற மக்கள் வெளியில் வர முடியாமலும், அதாவது வெளியிலிருந்து யாராவது உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இங்குதான் இந்த கொரோனா நோயாளி இனம் காணப்பட்டிருந்த நிலையிலேயே இவ்வாறான முடக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீதியை பார்க்கும்போது இது நைனாதீவு அதே போல் நெடுந்தீவு பகுதிகளுக்கு செல்கின்ற வீதியாக காணப்படுகிறது. இங்கு அங்கிருந்து வருபவர்களுக்காக இப்போது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை எடுத்துக்கொண்டால் அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்திலே வந்து காலையில் ஒரு படகும் மாலையில் ஒரு படகுமே தீவக பகுதிகளுக்காக இப்போது போக்குவரத்தில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய தீவக பகுதிகளுக்கும் அவ்வாறு தான். வெளியில் இருந்து யாருமே தீவகங்களுக்கு செல்ல முடியாது. தீவக அடையாள அட்டை உரியவர், அதாவது தீவக அடையாள அட்டையை முகவரியாக கொண்டவர் தான் அங்கு செல்லவும் முடியும். அதே போல் அவர்கள் தான் குறிப்பிட்ட இந்த படகு சேவை நேரத்திலும் வந்து வெளியில் வந்து செல்லக்கூடியதாகவும், இங்கு சுகாதார நடைமுறைகளோடு பாதுகாப்பும் மிகவும் இருக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புங்குடுதீவுக்கு வருகை தந்த ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரிந்த இரண்டு பெண்களிலே ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இந்த புங்குடுதீவு பகுதியானது போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, இடம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளியிலிருந்து யாருமே இங்கு வந்து செல்ல முடியாது. நாங்கள் கூட இந்த வளைவை தாண்டி உள்ளே செல்ல முடியாது, அதற்கான அனுமதி இல்லை. நுழைவாயில் பகுதியிலே அதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுதான் நாங்கள் இந்த பகுதி வரையிலே நுழைவதற்கான அனுமதியை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். புங்குடுதீவை சேர்ந்தவர்கள் உள்ளே வருவதற்காகவும், புங்குடுதீவில் இருந்து வெளியில் சென்றவர்கள் உள்ளே வருவதற்கான அனுமதிகள் மாத்திரம்தான் இங்கு வழங்கப்படுகிறது. வெளியிடங்களில் யாருமே இங்கு வர முடியாது. அந்த அளவிற்கு சுகாதார நடைமுறை இருக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நுழைவாயிலே பார்த்திருப்பீர்கள், புங்குடுதீவை சேர்ந்த 3 கிராம சேவையாளர்கள், சுகாதார பரிசோதகர்கள், கடற்படையினர் என பாதுகாப்பு இருக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய பதிவுக்கு பின்புதான் நாங்கள் இங்கு வரவும் அனுமதிக்கப்பட்டிருந்தோம். ஆகவே ஊடகம் என்ற ரீதியில் மாத்திரம் எங்களுக்கான அந்த அனுமதி இந்த நுழைவாயில் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளே நாங்கள் செல்ல முடியாது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பகுதிக்குள்ளே வேறு இடங்களில் இருந்து யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்கின்ற நடைமுறை இப்போது இருக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுகாதார நடைமுறைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் கடந்த சில நாட்களாக நாங்கள் பார்க்கும்போது கொரோனா வைரஸினுடைய பரவலானது, இல்லாவிட்டால் கொரோனா தொற்றுக்குள்ளாவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இங்கிருக்கின்ற நிலவரங்களையும், அதே போல் தொடர்ச்சியாக நோயாளர்கள் எவ்வாறு இனங்காணப்பட போகிறார்கள், தொடர்ந்து PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது, சுகாதார நடைமுறைகள் மட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த விடயம் தொடர்பாக ஒவ்வொருவரும் அவதானமாக இருப்போம். நாங்கள் ஒவ்வொருவரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றிக் கொண்டால் தான் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை காத்துக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு ஒளிப்பதிவாளர் குகராஜ் மற்றும் துவாரகனோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.